வணக்கம். ஒருபடியும் மேக்கப் எல்லாம் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சமுதாயத்துல. என்ன பிரிசன்ல கூட கொண்டு போய் போட்டுருக்குறாங்க, போய் கேஸ் போட்டு நான் மாறணும்னு சொல்லி. டீச்சர்ஸால கணக்கு பிரச்சனை ஸ்கூல்ல நடந்திருக்கு எனக்கு. போயிட்டு முதலாவது பஸ் ஸ்டாண்ட், ஜெஃப்னா பஸ் ஸ்டாண்ட்ல தான் போயிருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன செய்யலாம். இப்ப நான் டான்ஸ்ல போய்க்கு எனக்கு ஒரு லவ் ஏற்பட்டது. அவர் மூன்றாம் நாத்தே தந்த வீட்டை என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. எத்தனை வயசுல நீங்க வெட்டிங் பண்ணீங்க? இந்த வருஷத்தோட 8 வருஷம். இந்த தாலியை கட்டி அடுத்த நாள் தாலியை கலட்டுறது, அந்த அது உங்களுக்கு விருப்பமா? அது காட்டுகள்ல தான் நடக்கும். ஒவ்வொரு கேம்ப் போட்டு இப்ப ஒரு ஆளுக்கு 4000 சொன்னா இப்ப அந்த கதைக்கு ரேட் தர மாட்டாங்க. உங்களை மாத்தி காசு ஒரு குறைய தந்துட்டு அனுப்புவாங்க. வணக்கம் மக்களே, நானுங்க ஹம்சி. ஒரு அழகான காணொலியில் உங்களை சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சும்மா ஒரு ட்ரிப்பில் எத்தனையோ காணொலிகள் காணொலிகள் போட்டிருப்போம், எத்தனையோ இடங்களுக்கு போய் அதை போட்டிருப்போம், நிறைய நபர்களை சந்தித்து போட்டிருப்போம், வெற்றி தோல்வி சாதனை படித்தவர்கள் எல்லாரையுமே போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு எல்லாத்துலேயுமே முழுமையாகவே வித்தியாசப்பட்டது ஒரு வித்தியாசமான நபர், அதாவது இலங்கையை பொறுத்த மட்டத்தில் சமுதாயத்தில் மிகவும் ஒதுக்கப்பட்டார்கள். இப்போ அவங்க ரோட்டால் நடந்து போகவே இயலாது, நக்கல் அடிப்பாங்க, அதாவது பஸ்ஸில் போக இயலாது, அவங்கள நிறைய நையாண்டி செய்வாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்களை தான் நான் இப்போ சந்திக்க போகிறேன். அதுவும் அந்த பிரச்சனைகளை, பல பிரச்சனைகளை முகம் கொடுத்து எல்லாத்தையுமே தாண்டி நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம், நிறைய பேருக்கு நாங்கள் முகம் காட்டுவோம், உங்களாலே முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை தான் நான் இப்போ சந்திக்க போகிறேன். வாங்க காணொலிக்குள்ள போ. வணக்கம். உங்களோட பேர் என்ன, எத்தனை வயசு, எல்லாமே உங்களை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுங்க. என் பேர் வந்து காமினி ஜெயரத்ன ரோஷானி மாளிகா. ரோஷானி மாளிகா, நல்லா இருக்கே பேர். அப்பா சிங்களம், அம்மா தமிழ். என் வயசு வந்து இப்போ 34. 34 வயசு ஆயிட்டு. மற்றபடி LGBTIQ+க்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அவங்களோட ரைட்ஸுக்காகவும் அவங்களோட இதுக்காகவும் வேலை செய்து. இப்போ நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க. பிறந்த இடம் எல்லாமே யாழ்ப்பாணமா? ஆமாம், பிறந்த இடம் யாழ்ப்பாணத்தில். பிறந்த அப்பா சிங்களம். ஓ, இப்போ நீங்கள் வெட்டிங் பண்ணிட்டீங்களா? ஓ, வெட்டிங் பண்ணிட்டேன். உங்களுடைய மேக்கப் எல்லாம் பண்ணி வந்திருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ உங்களுக்கான நிறைய பிரச்சனைகள், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சமுதாயத்தில். அவங்க நிறைய பேர் முகம் காட்ட இல்லாமல் இருப்பாங்க வெளியில், வெக்கம் என்ன சொல்கிறது, வெளியில் சமுதாயத்தில் நாங்கள் வரையலான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிற மத்தியில் நீங்கள் இவ்வளோ தைரியமாக முகம் காட்டி இப்படி தெரியுறீங்க, அது ஒரு பெரிய ஒரு விஷயம், இவ்வளோ தைரியம். அது உங்களுக்கு எப்படி வந்தது அந்த ஃபீல்? நானும் ஆரம்பத்தில் சரியான கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தேன். நான் என்னென்னு சொன்னால், எங்களோட குடும்பத்தில் முதலாவது ஆம்பளை பிள்ளை நான். ஓகே, குடும்பத்தில் எத்தனை பேர் உங்களை சகோதரம்? 2 பேர் தான், நானும் அக்காவும். நீங்களும் அக்காவும். ஓ, இப்போ எங்களோட அப்பாவோட ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் தான் மூத்த பேர பிள்ளைகள். அதால் சரியான பாசமாக வளர்க்க. உங்களோட குடும்பத்திலேயே நீங்கள் தான் மூத்த பேர பிள்ளை, ஆம்பளை பிள்ளை. அப்போ அதால் என்ன நல்ல பாசமாக வளர்த்துருந்தவங்க. எனக்குரிய எல்லா சுதந்திரமுமே கிடைச்சிருந்தது நான் ஆண் பிள்ளையாக இருக்கேக்க. நான் படித்தது ஃபுல்லாக ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜில். எந்த படிப்பில் ஸ்கூல் லைஃப்லேயும் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருந்தது. என்னென்னா, நான் படித்தது ஃபுல்லாக பாய்ஸ் ஸ்கூலில். மற்றது வந்து என்னுடைய நடத்தைகளை பார்த்து நக்கல் நையாண்டி அப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதையும் தாண்டி என்னுடைய உணர்வுகளை நான் வீட்ட சொல்ல வலிக்கிட்டோம். எத்தனை வயசுல இப்போ உங்களுக்கு ஒரு வயசுலாம் விளங்கும், எனக்கு அப்படி ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்லி, அது எத்தனை வயசுல உங்களுக்கு வந்தது? எனக்கு 10 வயசுலேருந்து அந்த உணர்வு தெரியுது. என்னன்னு சொன்னேன், 10 வயசுலேயே என்னுடைய நடத்தைகள், எனக்குள்ளே இருக்கிற ரியாக்ஷன்ஸ். மற்றது, நான் அநேகமான காலங்களில் நான் யோசித்ததுண்டேன், எனக்கு ஒரு கேர்ளில் அட்ராக்ஷன் வரையில. என்னோட படித்த பாய்ஸ் எல்லாரும் டியூஷன் சென்டருக்கு போவாங்க கேர்ள்ஸை பார்க்கறதுக்கு. அப்படியான நேரங்களில் நான் தனிச்சு நிற்கிறது என்னடா, எனக்கு அந்த அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். பொம்பளை பிள்ளைகளில் விருப்பம் வராமல். அப்போ நான் யோசினேன், என்னக்குள்ள அந்த பொம்பளை பிள்ளைகளில் விருப்பம் வராமட்டது 10 வயசில் உணர்ந்தீங்களா? எத்தனை வயசில் அது? இல்லை, அது வந்து நான் ஒரு 15-16 வயசுகளில் உணர்வளிக்கிட்டேன். கிளாஸ் போகிற டைம். அப்போ அதிலிருந்தே நான் யோசிக்க வலிக்கிட்டேன், எனக்குள்ளே இப்படி ஒரு மாற்றம் வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி. நான் கிணத்தனம் எனக்குள்ளே ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிற நேரம், என்னை விட பேட்ச் கூடின ஒரு ட்ரான்ஸ் எனக்கு அறிமுகமானாங்க எந்த ஸ்கூல்லையே. அவங்கள் மூலமாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சேர்ந்து தெரியக்கு எனக்கு ஒரு
ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் தனிச்சிருந்த ஒரு உலகம் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, அப்போ அவங்கள் மூலமாக எனக்கு கிணக்க ஃப்ரெண்ட்ஸோட கண்டெக்ட்ஸ் கிடைச்சது. ட்ரான்ஸ் என்ன மாதிரியான ட்ரான்ஸாகள கண்டெக்ட்ஸ் கிடைச்சது. அதுக்கு பிறகு நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியால் கொஞ்சம் ஃபன்னாக போக வழிக்கிட்ட, வீட்டில் கொஞ்சம் சந்தேகப்பட வழிக்கிட்டாங்க. நீங்கள் வீட்டை இப்போ சொல்லணும் தானே, உங்களுக்குள்ள அந்த உணர்வு வந்துட்டு இப்போ நீங்கள் வீட்டை தெரியப்படுத்தணும். இப்போ குடும்பத்தில் நிறைய பேர் அவங்கள திரட்டி விடுவாங்க, அந்த டைமில் நீங்கள் எப்படி வீட்டை தெரியப்படுத்துனீங்க? அதுதான், அப்போ நான் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பார்த்தனா நான் வீட்டை உணர புரிஞ்சு கொள்ளையிலே இவ்வளவோ ட்ரை பண்ணி நான் என்னுடைய இருக்கிற பிரச்சனைகள், எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படி இப்படி என்று சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வீட்டை அதை அக்செப்ட் பண்ணல. ரெண்டு தரம் சூசைட்டும் பண்ணியிருக்கேன் நான் சொல்லி பார்த்து கிளங்கட. எனக்கு எங்களோட அப்பா வந்து ஏற்றுக்கொள்றது இல்லை, சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அக்காட்டோ சரி அப்பம்மாட்டையோ சரி. இப்போ நான் அம்மா அப்பாவோட இருந்தது இல்லை, அப்பம்மாவோட தான் இருந்திருக்கிறேன். எங்களோட அப்பா நான் பிறக்கிறது 2 மாதத்துக்கு முதலே ஷூட் பண்ணிட்டுது, அதால் அம்மா ஃபாரினுக்கு போயிட்டாங்க. அப்போ அப்பாவோட அம்மாவோட கண்ட்ரோலில் வாழைக்க மாமா தான் எங்களுக்கு எல்லாமே. அப்போ அவர் சரியான ஸ்ட்ரிக், எனக்கு அடித்து பிரச்சனை பண்ணி நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ரூமில் அடைச்சி வச்சு. அப்படியே என்ன போக விடாமல் சரிங்க கேட்டேன் நான், கேட்க அவங்க இல்லை நீ மாற நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், நீ ஆம்பளை பிள்ளையாகவே இருக்க வேணும்னு சொல்லி. யாருமே சப்போர்ட் பண்ணல, ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அதுக்கு பிறகுதான் நான் பேர்ந்து யோசிச்சு பார்த்தேன், நான் இப்படியே இவங்களுக்கு கீழ்படிஞ்சிருந்தேன்டா, என்ற வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாதுன்ற ஒரு நிலைமையில. அப்படி நினைச்ச நீங்க ஏன் அப்ப சூசைட் பண்ண முடிவுக்கு போனீங்க? இல்ல சொல்லி புரிஞ்ச அப்ப எனக்கு வெளியால போய் எங்க போறதுன்னு தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது, எனக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியாது. அப்படியான சிச்சுவேஷன்ல தான் யோசிச்சு எனக்கு சரியான ஒரு டிப்ரெஷனாலதான் நான் செய்தேன். நான் அதுக்கு பிறகும் என்னை பிரிசனில் கூட கொண்டே போட்டிருக்கிறாங்க, போய் கேஸ் போட்டு நான் மாறணுமென்ட்டு சொல்லி. என்னடா என்ன மாறவே கூடாது, என்ன இருக்கிறது ஒரு அக்கா, அக்காவுக்கு என்னால் பிரச்சனையாகிரும், வாழ்க்கை கிடைக்காதுன்ட்டு சொல்லி பிரிசனில் எல்லாம் போட்டு. இப்போ இது நான் பிரிசனாவில் வந்து பார்க்க நான் என்ன தக்க வச்சு கொள்றதுக்காக நான் இனி மாறலை, நான் ஒழுங்காக வீட்டை கேட்டு சொல்லி எடுத்துட்டாங்க வழியால். எடுத்தும் திருப்பியும் பேந்து பிரச்சனை பண்ணி பேந்து ஒரு சர்ச்சில் கொண்டு என்ன விட்டவங்க பாஸ்டராக்களோட, அங்கே இருந்தேன்டாலும் இந்த பைபிள் வேர்ட்ஸை கேட்டு கொஞ்சம் மாறுவேணும். அப்படி இருந்தும் எனக்குள்ள ஒரு மாற்றமும் வரையில இப்போ நான் ஒரு பிக் நைட் போல வீட்டிலேருந்து வெளியாகி நீங்களாவே வெளியே வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். எனக்கு அப்போ வெளியால் வந்துட்டு எங்கே போகிறது என்ன செய்கிறது எந்த ஒரு பிளானுமே இல்லை. வெளியால் வந்துட்டேன், அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. போயிட்டு முதலாவது பஸ் ஸ்டாண்ட், ஜெஃப்னா பஸ் ஸ்டாண்டில் தான் போயிருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம், எனக்கு யாருமே ஹெல்ப் இல்லையே. இப்போ என்ன என்ன மாதிரி ட்ரான்ஸாகல்ட டைம் நான் கேட்டு போக முடியாது, அவங்கள ஏற்றுக்கொள்வாங்களோ தெரியாது, அப்படி என யோசிச்சு கொண்டிருந்து இப்படியே 2-3 நாள் இந்த வாழ்க்கை போய் கொண்டு இருந்தது. சாப்பாடு இல்லை, தனியாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இப்படியே யோசிச்சு கொண்டிருந்தேன் நான். ஏலவெல்லாம் படித்து முடிச்சுங்க? ஓ, அது மட்டும் தான் வீட்டில் இருந்தேன் நான். என்னென்னு சொன்னால் படிக்க ஒன்றுமே வெளியால் போய் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு பிறகு பேந்து நான் இப்படி இருக்கேக்க தான் கிளம்பில் இருக்கிற ஒரு டிரான்ஜெண்டஸ்ட ஒரு நெட்ஒர்க் உண்டு, அது வந்து ஹார்ட் டு ஹார்ட்னு சொல்லி. அந்த நெட்ஒர்க்கில் இருந்து பூமி ஹரேந்திரன் என்று சொல்லி ஒருவங்க மூலமா எனக்கு ஒரு கண்டெக்ட் கிடைச்சது. அவங்க சொன்னாங்க, நீ இப்படி ஜெஃப்னால வீடு இல்லாம ஒன்றும் கஷ்டப்படுத்தல, கிளம்புக்கு வா, நான் உனக்கு வேலை போட்டு தரேன், நீ அங்க வந்து உன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படி என்று சொல்லி, ஆபரேஷன் செய்யலாம் அப்படி சொல்லி, ஓ ட்ரீட்மெண்ட் ஹோமோ ட்ரீட்மெண்ட் செய்யலாம் என்று சொல்லி. அப்ப அதுக்கு பிறகு நான் யார் மூலமாவோ கொஞ்சம் கொஞ்சம் பணமா சேர்த்து நான் கிளம்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனேன். எப்படி பணம் சேர்த்தீங்க? வேலைக்கு இல்ல, டான்ஸ் ப்ரோக்ராம் செய்யற நான். இப்ப டான்ஸ் ப்ரோக்ராம் சொன்னா அது ஃபங்க்ஷன்களுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன்களுக்கு இன்னும் அது செய்றீங்க? ஓ, இப்பவும் செய்து கொண்டிருக்கிறேன், இப்போ கூடுதலாக இல்லை கொஞ்சம் குறைவாக. அப்போ அது அந்த அந்த காசை வச்சு நான் கிளம்புக்கு போயிட்டேன். கிளம்புக்கு போய் அங்கே இருந்து ஹார்ட் டு ஹார்ட்டில் நான் இருந்து கொண்டு வேலை செய்ய வலிக்கிறேன், அங்கேயே தங்கி இருந்து வேலை செய்து 3 வருஷமாக கிளம்புல தான் இருந்து வேலை செய்தேன் நான். வேலை செய்து யா அவங்க தான் பொறுப்பாக செய்ய ஹோமோன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சு ட்ரீட்மெண்ட் தொடங்கிட்டு ஓ தொடங்கிட்டேன் கிளம்புக்கு போனோடனே நான் தொடங்கிட்டேன். தொடங்கி செய்து கொண்டிருக்கிற நேரம் நான் ஒரு நாள் யோசித்தேன், என்னென்னு சொன்னால் எனக்கு நான் சின்ன காலத்தில் இருக்கேக்கே எனக்கு ட்ரான்ஸ் எனக்கு தெரியும். என்னன்னு சொன்னால் அவங்களோட பிரச்சனை, இப்போ எனக்கு வந்த பிரச்சனை தான் இன்னொரு ட்ரான்ஸுக்கு வரும் என்று சொல்லி நான் கிளம்பில் ஒரு மீட்டிங் ஒன்றில் போய் ஓப்பனாக வெளிப்படியாக கதைச்சு நான் நான் ஜெஃப்னால் இந்த இப்படி தஞ்சம் வந்து தான் இப்போ ஹார்ட் வார்டில் வந்திருக்கிறேன், நான் ஜெஃப்னால் இப்படி எனக்கு ட்ரான்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் வேலை செய்ய வேணும், அவங்களும் வெளியால் முன்னுக்கு வர வேணும் என்று சொல்லி நான் கதைச்சிருந்தேன். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ப்ரோக்ராமில் கதைச்சிங்க? ஓ, கதைச்சு நான். அதுக்கு பிறகு அவங்க ஓகே ஜெஃப்னாலையும் இப்படி இருக்காங்க தானே, அப்போ நாங்கள் ஜெஃப்னாலையும் ஒரு நாள் போய் இப்படி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மட்டும் செய்வோம் என்று சொல்லி டிசைட் பண்ணி அந்த ப்ரோக்ராமுக்கு நான் மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓ யா, வந்தது. அதுக்கு பிறகு அந்த
நெட்ஒர்க் நாங்கள் ஆரம்பிக்க தனியாக அஞ்சு பேர் தான் ஜெஃப்னால் இருந்தது. அந்த அஞ்சு பேரை வச்சு தான் நாங்கள் தொடங்கினாங்க ஒரு நெட்ஒர்க். அது வந்து இப்போ வந்து ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிட்டுது. ஒன்று வந்து யாழ்ப்பாண சங்கம், மெட்டது வந்து ஜெஃப்னா டிரான்ஜெண்டர்ஸ் நெட்ஒர்க். அப்படி இப்போ ஜெஃப்னால பிறந்த லெவலில் ஒரு நெட்ஒர்க் வந்து உருவாகி இருக்குது. எல்ஜிபிடி ஐக்கு ப்ளஸுக்காக வேலை செய்கிற கணக்க பெண்கள் அமைப்புகள் எங்களோட வேலை செய்ய தொடங்கிட்டு. அப்போ என்ன எங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்காங்க. இப்போ எங்களோட இதில் ஒரு 500 பேருக்கிட்ட இருக்காங்க யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணத்தில் மட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி நான் முதன் முதலாக டிவியில் ஜதார்த்த களம் என்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்றில் என்னை பற்றியதான ஒரு அறிமுகம் செய்தேன். நான் போட்டு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் யாழ்ப்பாணத்தில் பயம் இல்லாமல், யாருக்கு பயப்பட வேணும், நான் தனியாக இருக்கிறேன் தனியாக உழைக்கிறேன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் தனியாக என்னுடைய ஜேர்னியை நான் ஆரம்பித்தேன். நான் விழுதுகள் என்ற அமைப்புகளோட கண்டக்ட் கிடைச்சது. அதுக்கு பிறகு அவங்களோட சேர்ந்து வேலை செய்தேன். நான் கிறிஸலைஸோட சேர்ந்து வேலை செய்கிறேன். முதல் முதலாக ஜெஃப்னா டிரான்ஜெண்டர்ஸ் நெட்ஒர்க்கால் ப்ரைட் வாக் இலங்கையிலே முதலாவது யாழ்ப்பாணத்தில் இறங்கி நாங்க நடப்பவணி செய்த நாங்க முதல் முறையாக போராட்டத்தை சொல்றேன். இல்ல அமைதி பேரணி தான். எங்கட திருநகர் சமூகம் இப்படி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி எங்கட சமூகத்துக்கு தெரியத்தானே வேணும். அதுக்கு கணக்க உமன்ஸ் குரூப் பெண்கள் அமைப்புகள் சப்போர்ட் பண்ணினது. அதுல பெரும்பாலும் எங்களுக்காக முன்னுக்கு நின்று எங்களுக்காக சேவையாற்றல தயாமிச நாங்கள் சொல்லணும். என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்தே எங்களை எங்களோட நெட்ஒர்க்கோடையோ சரி எங்களோட மீட்டிங் எது இருந்தாலும் சரி நாங்கள் வாங்கன்னு சொன்னால் மேடம் சொல்லிக்காமல் நான் கட்டாயம் வருவேன். வணக்கம், என் பேர் வந்து ஜெகதீசன் தயாளினி. எனக்கு இப்போ 53 வயசாகுது. 53 வயசாகி ஆயிட்டு. இப்போ நான் வந்து இப்போ நிறைய வேலை செய்ய இந்த வீடு வழியாக இந்த சில இப்போ அரசியல் இறங்கின அப்புறம் நிறைய மக்கள் தொடர்பாளோட கதைக்க வழிக்கிட்டேன். இப்போ வீடு வீடாக நாங்கள் கதைக்க வழிக்கிட்ட நாங்கள் என்ன செய்வோம் இதை செய்யணும் அந்த வை பிரச்சாரத்தை பற்றி உதவி. அப்போக்கே கொஞ்சம் பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியிலே வராமல் பெரிய கவலை எல்லாம் பட்டு கொண்டிருக்க. அப்போ அவங்களோட அம்மாவோட நான் எனக்கு கொஞ்சம் இந்த உளவியல் ரீதியில் கொஞ்சம் தெரியும். அந்த நேரம் இவையிலும் அந்த இதில் எல்லா வீடுகள்லேயும் இந்த கதைச்சி கொண்டு வரைக்கும் இந்த சிலர் முதிர்கன்னியல் கல்யாணம் கட்டாமல் இருக்கு. இப்போ கஷ்டத்தில் கல்யாணம் கட்டாமல் அவியல். இப்போ சில இடத்துல அம்மாவை வெறுப்ப கதைப்பினவே நம்ம வெறுப்ப கதைக்கிறீங்கன்னா அவியலோட இருந்து ஆறுதல் சொல்லுவேன். அவியலுக்கு நல்ல ஒரு புத்தி சொல்லுவேன். இப்படி இருங்கம்மா, இப்படி செய்யுங்கம்மா, நல்ல வேலை திட்டத்தை நீங்கள் தொடங்குங்கம்மா, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ வாங்க, நான் கூட்டிக் கொண்டு என்ன யாரோட வேணும்னாலும் உங்களை கூட்டிக் கொண்டு கதைச்சி விட்றேன். ரெண்டெல்லாம் கதைப்பேன். இப்போ அந்த நேரம் தான் தங்களுக்கு இப்படி தண்ட மகன் இருந்தால் போல பெண்மை சொன்னாங்க. இப்படி என் மகன் வந்து ஆண் மகன், மூத்த மகன் ஆண் மகனாக இருந்துட்டு இப்போ பெண் மாறிட்டு போறார் அப்படின்னு சொல்ல மாறி நட விட பாவனையெல்லாம் மாறிட்டுது என்று சொல்லி மாறப்போறான்னு என்ன செய்ய ஒன்றும் செய்ய இல்லாது சமூகத்தில் இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டினோம். நாம் என்ன செய்கிறதுன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் சரி அவன் என்னென்னா நீங்கள் கதைச்சி பாருங்கன்னா ஒரு டாக்டரோடைய கதைச்சி கன்சல்ட் பண்ணுங்கன்னு அப்படியும் கதைச்சி பார்த்துவேன். ஆனால் இப்போ அவையலுக்கு பேருந்து கடைசியில் அப்படி மாறுறவே வீட்டை வச்சுருக்கானே தானே. உங்களை பார்க்க வடிவான ஒரு ஆம்பளை பிள்ளை உங்களை பார்த்து இப்போ எந்த மகன் மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கொள்ளுங்களேன். இப்போ பாக்கியக்க இப்போ இந்த பிள்ளை இப்படியே இப்படி ஒரு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பெண்ணாக மாறுறது என்ன நோக்கம் அவரோட கதைச்சி பார்த்து இல்லையாக்கா எனக்கு இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு இது அவர் சொல்லி எனக்கு சொன்னார். அப்போ நான் என்னென்னா சரி இப்போ உங்களுக்கு ஏதாவது இங்கே ஒரு சங்கங்கள் இருக்கான்னு சொன்னேன். அக்கப்போ சங்கம் என்ன இருந்தாலும் எங்களுக்கு தெரியாதக்கான்னு இப்போ வந்து நான் ஆராய்ச்சி செய்தேன். இவையலை பற்றி அதை பற்றிய விஷயங்கள் ஆராய்ச்சி செய்தேன். கூகுள் மூலம் பார்த்தேன், விரைவில் சொன்னேன், வேறு வேறு எழுதி செய்தேன். அப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் ரெண்டு சங்கம் இருந்தது. ஒன்று யாழ் சங்கம், ஒன்று ரான்சர் சென்டர்னு இன்னொன்று இன்னொரு சங்கம். அப்போ இந்த ரெண்டுலேயும் எனக்கு ஏன்னா அதுலேயும் ஒரு ஆளே ஃப்ரெண்டாக்கி அந்த அந்த சங்கத்தின் மேனேஜரே ஃப்ரெண்டாக்கி அவன் மூலம் ஒரு ஆலோசனை மாதிரி இப்படி இப்படி இருக்கு என்ன செய்வீங்க அக்கா ஏற்கனவே அவதான் எங்களையும் அந்த பெண்கள் அமைப்புக்குள்ள உள்வாங்கின ஒரு ஆளும் அவதான். இப்ப எல்லாத்தையும் நான் இப்படி ஒரு பெண்கள் அமைப்புகளோட சேர்ந்து இப்படி ரொஷானி கிறிஸ்டலைஸ்ல வேலை செய்து இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இப்ப என்ன பொறுத்தளவு கொஞ்சம் சந்தோஷமா நான் இருக்கிறேன் சொன்னா நிறைய. இப்ப நான் டான்ஸ்ல போய்க்க எனக்கு அவரும்
அப்போ அதுக்கு பிறகு அவர் மூன்றாம் நாத்தே தந்த வீட்டை என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போய் அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல்? பெரிய ஒரு சந்தோஷம். என்னன்னு சொன்னா எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு நிலைமையில இருந்தேன். அப்பயும் நான் அவரை நம்பேல. அதுக்கு பிறகு இவர் என்ன ஃப்ரெண்டுன்னு தான் அவட விட்ட கூட்டிட்டு போனவர். அதுக்கு பிறகு எங்கட கொஞ்சம் கொஞ்சமா எங்கட நடத்தைகளை பார்த்தா அவளுக்கு புரிஞ்சு கொண்டுட்டு அதுக்கு பிறகு அவட வீட்டுல பிரச்சனை ஆகிட்டுது. அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு டிரான்ஸ் ஒரு ஏழு பேர் சேர்ந்து தம்புள்ள ஒரு டூர் ஒன்று போனாங்க. அப்போ இவரும் என்னோட வந்தவர். போன இடத்துல அந்த முருகண்டி கோயிலில் எனக்கு பொட்டு வைக்கிற ஃபோட்டோ அவர் ஃபோனில் எடுத்து வச்சிருந்து அதை விட அம்மா பார்த்துட்டா. பார்த்து பெரிய அளவில் பிரச்சனை ஆகிட்டுது. ஒரு இப்படியான ஒரு திருநங்கை நாங்கள் களையாக முடிக்க விட மாட்டோம், உனக்கு பின்னுக்கு பிள்ளைகள் இருக்காது, ஓ பிள்ளைகள் இருக்காது, நீ இப்படி என்ன செய்யப்பறம் அப்படி இப்படியான்னு சொல்லி அவன் சொன்னான். இல்லை நான் கடைசி மட்டும் விட மாட்டேன்னு சொல்லி அவங்கள வீட்லேயே இருந்தும் ஒரு நைட் போல நாங்கள் நேரம் வலிக்கிட்டு போயிட்டோம். எத்தனை வயசுல நீங்க வெட்டிங் பண்ணீங்க? நான் இப்போ இந்த வருஷத்தோட 8 வருஷம் நான் வெட்டிங் பண்ணி ஒரு பிரச்சனையுமே இல்ல. இப்ப எனக்கு ஒரே ஒரு எய்ம் மட்டும்தான் இருக்குது, எனக்கு பின்வார ஜெனரேஷன் நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது. இருக்கக்கூடியவங்களுக்கு சமுதாயத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புங்க? அதாவது இப்ப நீங்க மறைமுகமா இருக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க, நாங்க சமுதாயத்தை தலை காட்ட முடியுமா அப்படி எல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு நீங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்க என்ன சொல்ல விரும்புங்க? அதுதான் சொல்றேன், பயந்து கொண்டிருந்தா இந்த சமூகத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. துணிஞ்சு முன்னுக்கு வர வேணும். தடைகளை தாண்டி முன்னேறினா தான் மேல வர முடியும். இதற்கு முன்னுக்கு நீங்க சமுதாயத்துல எதிர்கொண்ட பிரச்சனைகள்? உண்மையாவே ஸ்கூல் டைம் எல்லாம் சரியான ஒரு எனக்கு இந்த ஸ்கவுட்ஸ்ல நான் இருந்தேன். அந்த பாசர வந்தாலே எனக்கு சரியான பயம். என்ன சரியான செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் நடக்கும். என்னடா அது காட்டுகள்ல தான் நடக்கும், ஒவ்வொரு கேம்ப் போட்டு. அப்ப அப்படியான சிறு நிலமேட்டது டீச்சர்ஸால எனக்கு பிரச்சனை ஸ்கூல்ல நடந்திருக்கு. எனக்கு நிறைய இடங்கள்ல நீங்க ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்திருக்கீங்க. இப்பையும் தான். இப்ப 100 to 80% சமூகம் தான் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்குது. இன்னும் 20% ஏற்றுக்கொள்ளையில. இதுக்கு முதல் உங்களுக்கு இப்ப ரோஷானி என்ன? இதுக்கு முதல் உங்களுக்கு என்ன பேர் இருந்தது? இதுக்கு முதல் காமினி ஜெயரத்ன ரோஷான் விஜயகுமார். ரோஷான் விஜயகுமார் என்று நீங்க ரோஷானி என்ன மாத்திக்கொண்டீங்க? நீங்களாவே மாத்திக்கொண்டீங்களா? இல்ல இல்ல, நான் இப்ப எங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. 6 months ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணும். எடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு ஜிஆர்சி தருவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட ஜிஆர்சியை கொண்டு போய் எங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் சேஞ்ச் பண்ணலாம் நேம். அதுக்கு பிறகு பர்த் சர்டிஃபிகேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டோம் என்று சொன்னால் ஐடென்டிட்டி எங்களோட பாஸ்போர்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு உங்கள் லைஃப்பில்? எனக்கு இப்படி ஒரு லட்சியம் இருக்குது, நான் இதை சாதிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரு லட்சியம்? எனக்கு இருக்கிற லட்சியம் வந்து என்ன மாதிரியான டிரான்ஸ் கஷ்டப்படக்கூடாது. நான் ஒரு பெரிய வீடு எடுத்து டிரான்ஸ் எல்லாரையும் அந்த வீடுல இருந்து திறத்துப்படுற டிரான்ஸை வச்சு நான் பார்க்கணுமன்றதான் என் தேம். அதை நான் இப்பயும் செய்து கொண்டிருக்கேன். என்னால் இயன்ற அளவு ரெண்டு டிரான்ஸை வீட்டை வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டிக் கொண்டு வச்சிருக்கிறேன். அதுவும் ட்ரிங்கோ மேலப்பில்லை நான் தான் கூப்பிட்டு வச்சிருக்கிறேன். என்னால் நான் சாப்பிட்ற கஞ்சியோ கூட அவங்களுக்கு கொடுக்குறேன். இப்படி இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் திருமண வாழ்க்கை அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி திருமண வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சாலும் அது இடையிலே நின்றும் டிவோர்ஸ் ஆயிரும், நிறைய பிரச்சனைகள் வரும், அவங்களோட வீட்டில் அவங்களுக்கு சரி வராது. அப்படி இருக்கிற இது நீங்கள் கட்டாயம் கூடுதலான டிரான்ஸுக்கு அதுதான் வாழ்க்கை. ஒரு மாசம் இல்லாடி ஒரு கிழமை, ஒரு கிழமையோட டிவோர்ஸ் ஆயிரும், 6 மாசம் அப்படி. இப்போ சில டிரான்ஸ் வந்து சட்டப்பூர்வமாக ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. என்னோட சொன்ன லிவிங் டுகெதர், லிவிங் டுகெதராக இருக்கிறவங்க விட்டுட்டு போனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்காக எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன், 100 to 10 விதமானவங்க நல்லவங்க இருக்காங்க. போ சில உண்மையாகவே திருநர் டிரான்ஸை ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. அவங்களையும் நாங்கள் எல்லா விதமாக இப்போ எனக்கு எல்லாம் இந்த ஹஸ்பண்ட் வந்து எந்த வித ப்ரெஷரும் இல்லை. எந்த மீட்டிங்குக்கு எத்தனை நாள் போய் நின்று ஒர்க் ஷாப் செய்துட்டு வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு வாழ்க்கை அப்படி எல்லா டிரான்ஸ்லையும் கிடைக்க வேணும். இப்போ நீங்கள் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் ஆகி ஹாப்பியாக இருக்கீங்களா? யா, எனக்கு ஹாப்பி. எனக்கு விரும்பின இடத்துக்கு போகிறேன், விரும்பின ஆக்களோட பழகிறேன், கணக்க பெண்கள் அமைப்புகளோட வேலை செய்யறேன். அப்போ எங்களுக்கு ஒரு பாட்டு படிச்சு காட்டு. பாடமே தெரியும். அப்போ என்ன என்ன திறமை உங்களுக்குள்ள இருக்கு? டான்ஸ் பண்ணுவேன். மட்டுமே எனக்கு பாட்டு ஒன்றுமே இல்லாது. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போகிற டைம் அந்த டைம்ல ஏதாச்சும் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? இல்லை, இப்போ ஒரு சில இடங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஒரு சில இடங்கள்ல நாங்கள் ட்ரெஸ் மாத்திக்க வந்து பார்க்கறதும் அப்படியான ஓ
மற்றது கேவலமா கதைக்கிறதும் அப்படியான சில விஷயங்கள் நடக்கிறது கூட. இப்ப நாங்க வந்து ஒரு ரேட் கதைச்சு தான் போறது. இப்ப ஒரு ஆளுக்கு 4000 சொன்னா இப்ப அந்த கதைக்கிற ரேட் தர மாட்டாங்க, உங்களை மாத்தி காசு ஒரு குறைய தந்துட்டு அனுப்புவாங்க. அப்படியான பிரச்சனையிலும் நடக்குது. இப்ப என்ன சொன்னா இப்ப டிரான்ஸுக்கு அநேகமா வேலை வாய்ப்பு இங்க யாழ்ப்பாணத்துல இல்ல. அப்ப அவங்க அது என்னன்னு சொன்னா அந்த ஒரு பயப்படுற மாதிரி, என்னடா டிரான்ஸ் எடுத்தா வார கஸ்டமர்ஸ் வராம போயிடுவாங்களோ, இல்லாட்டி அப்படியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிற. அதால இப்ப ஃபுல்லா சேஞ்ச் பண்ணின டிரான்ஸே வேலை இல்லாம வீட்டுல இருக்காங்க. அப்ப அவங்க தங்களோட அன்றாட வாழ்க்கையை எப்படி கொண்டு போறது? அப்ப இப்படியான சில சில விஷயங்கள் செய்யறதா அவங்க தங்களோட வாழ்க்கையை கொண்டு போக முடியும். ஆனா அதை சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. அது இப்ப நிறைய பேர் இப்படியான திறமைகளை பயன்படுத்தி கூடுதலான இப்ப கிளம்புல எல்லாம் கணக்கு டிரான்ஸ் பியூட்டிஷியன் ஆயிருக்காங்க, மாடலிங் ஆயிருக்காங்க, மற்றது காஸ்டியூம் டிசைனர்ஸ் ஆயிருக்காங்க, கன துறையில டிரான்ஸ் இருக்காங்க. ஆனா வெளிவர்றது சரியான குறைவு, இந்தியா மாதிரி வெளிவர்றது சரியான குறைவு. ஆனா நாங்களும் அதுக்காகத்தான் இதுவரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். போராட்டம் இன்னும் முடியல, ஆனா கட்டாயம் ஒரு வெற்றி கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கும். இந்த தாலியை கட்டி அடுத்த நாள் தாலியை கலட்டுறது, அந்த அது உங்களுக்கு விருப்பமா? என்ன இல்ல, என்ன பொறுத்தளவு அது இந்தியா கல்ச்சரல், அது முறை, அதை நாங்க ஆமோதிக்க முடியாது. ஆனா நான் அதுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. என்னன்னு சொன்னா தாலியை வந்து புனிதமான ஒரு விஷயம், சரியா? ஓகே, அது உண்மைதான். டிரான்ஸுக்கு வந்து வாழ்க்கை நிதந்திரம் இல்லை என்றதைத்தான் எடுத்து காட்டுறதுக்கு அது செய்கிறது. முதல் நாள் தாலி கட்டி, அடுத்த நாள் தாலி அறுத்து வெள்ளப்புடவை கட்டி அழுவாங்க எல்லாருமே கூடியிருந்து. என்னன்னு சொன்னா அந்த அற அந்த தெய்வத்துக்கு ஒரு இது நன்றி கடன் செய்யற மாதிரி. ஆனா எங்க யாழ்ப்பாண முறையில அது எதுவுமே இல்லை, நாங்க அப்படி எதுவுமே செய்யறதும் இல்லை. ஆனா என்ன பொறுத்தளவு நான் தாலியை மதிக்கிறேன். நான் என்னடா அது அது கழுத்துல ஒரு முறை ஏறினா ஏறினதான், அது அறுத்தாது விதவையாகிடுவோம். அது அறுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு கடவுள் நல்ல வாழ்க்கையை தந்திருக்கார், அதனால உங்களுக்கு அது இல்ல. அது எல்லாருக்குமே கடவுள் நல்ல இருப்ப கொடுப்பேன். என்னடா சொன்னா ஏதோ ஒரு வழியால நொந்து இனிமே ரெண்டு கஷ்டப்பட்டு வாரவங்களை கடவுள். ஓகே, மிகவும் நன்றி. இத்தனையோ வேலையில விட்டுட்டு வந்தீங்களோ கலைஞ்சி விழுந்து வந்துட்டா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.